ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெட்லி அபெக்ஸ் ஃபைட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய அப்டேட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறமா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சர்ஃப் போர்டு. பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கம்பளி மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வெக்டார் கன்ஸ்கின் புதுசாக விட போகிறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ரெட் அண்ட் ப்ளூ, அதாவது நெருப்பு நீர் அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் மாதிரி எதை விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டாக வரலாங்கிறத சான்சஸ் நிறையா இருக்குது. தரமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பார்ப்போம் எப்படி வருது எப்போ வருதுன்னு. ஓகே, இப்போ வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட்க்கு அப்புறம் நமக்கு இந்த யூசி ஸ்கின் வரலாம், வரதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி யூசி ஸ்கின்னுக்கு யூசிக்கு வந்து ரக்க முளைச்ச மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது எல்லாம் அவளை காட்டிட்டு இந்த M1887 கோல்டன் ஸ்கின், இது வந்து பேடர் வீலில் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையான 99% பேடர் வீலில் தான் வரும். அது ஒரு இது ஒரு ஈவோ கண்ணாக வரும், ஈவோ கண்ணாக லெவலப் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாக வரும். பார்த்தா தரமான ஒரு கன்று, ரொம்ப டைமண்ட் கொடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நார்மல் பேடர் வீலில் வந்தால் எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுமோ அந்த மாதிரி தான். இது எடுக்கிறது பெருசு இல்லை, எடுத்துட்டு லெவலப் பண்ணும், அதுதான் மெயினான இது. ஸோ இதோட பவர்ஸில் ஒன்று எதுவும் கொடுக்கல. ஸோ கொடுத்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்டேட்க்கு அப்புறம் தான் இந்த கன் ஸ்கின் வரும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நமக்கு வந்து அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபிஸ்ட்டு, இது பயங்கரமாக இருக்குது. இது நமக்கு முன்னாடி வந்த இந்த ட்ராகோ ஃபிஸ்ட்டு அப்புறமேட்டு K18 பண்டில் வந்த ஃபிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காமல் இது புது விதமாக இருக்கும். இதுவும் வந்து எப்படி சொல்கிறது, டைமண்ட் ஈவெண்ட்டில் வரலாம், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுக்க முடியும்னா எடுத்துருங்க. ஓகே காய்ஸ், இதுதான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பண்டில். இது வந்து அடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் வரலாம் வாய்ப்பு இருக்குது. இதோ இதுக்கு இது வந்து பண்டிலாக தனியாக வருது, ஒரு ஈவெண்ட்டாக தான் வரும். அந்த ஈவெண்ட்டு இப்போ வரும் பாருங்கள் பிக்சர். ஓகே, இதுதான் அந்த பண்டிலோட ஈவெண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பண்டில் இருக்குது, அப்புறமா ஒரு ஒயலட் கலர் மெக்லரின், ஒயலட் கலர் மெக்லரின் இருக்குது, அதுக்கப்புறம் பூயா அமௌண்ட் இருக்குது, அப்புறமா அந்த பெட்டு ட்ராகன் பெட் இருக்குது, இன்குபேட்டர் வவுச்சர். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் வரலாம் வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற அப்டேட்டில் வந்து நமக்கு ஒரு சிவப்பு போர்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதுதான் அந்த சிவப்பு போர்டோட டிசைன், பயங்கரமாக இருக்குது. ஒரு ட்ராகன் இது வந்து ஒரு லெஜெண்டரி சிவப்பு போர்டு மாதிரி நமக்கு இருக்குது. ஒன்றா இது மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து லாஜெண்ட்ரி வாடாக கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சிவப் போர்டு கொடுத்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் மேஜிக் கியூப்பில் வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டில், வேறு லெவல். இது ஒரு வேறு லெவல் பண்டில், இது வராதா வராதான்னு நிறையா பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தரமான பண்டில். இதுவும் அப்டேட்க்கு அப்புறம் வரதுக்கு நமக்கு 99% வாய்ப்பு இருக்குது. 99% சொல்ல முடியாது, 50% வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில் வந்தால் யார் யார் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு மேஜிக் கியூப் இருக்குது, நானும் எடுப்பேன், நீங்களும் எடுப்பேன்னா கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், அடுத்த மேஜிக் கியூப் ட்ரெஸ் வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிக் ப்ளூ பண்டிலுக்கு அப்புறமேட்டு இந்த ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பயங்கரமான ரேர் ட்ரெஸ்ஸு. அனைமா இது சாமுராய் அந்த ஈவெண்ட்டில் வந்த மாதிரி ட்ரெஸ், அந்த சீசன் அந்த மாதிரி இதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஏதாவது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, அந்த லெக் பேடு ஹெல்மெட்லாம் பார்த்தா கிரிக்கெட் பண்டில் மாதிரி இருக்குது, அது சூப்பராக இருக்குது. இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், அடுத்து தான் எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த ஃப்ரீ ஃபயரோட 4th anniversary டேட் 8/22. இது வந்து 3rd anniversary போஸ்டர், ஆனால் 4th anniversary இதே டேட்டில் தான் வரும், 8/22 நெக்ஸ்ட் மந்த் 22 வரும். ஸோ நமக்கு வந்து மேஜிக் கியூப்பில் தர மாட்டாங்க, அந்த கியூப் ஃப்ராக்மெண்ட் தருவாங்க. ஸோ வந்து ஒரு 40 இல்லைனா ஒரு 80 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொடுத்தா மறக்காமல் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த 4th anniversaryக்கு வந்து நிறைய புது புது ஈவெண்ட்லாம் வரப்போகுது, நிறைய பயங்கரமான பண்டில்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருங்க அடுத்த மாதம் 22 வரைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களது கிரேசி கில்லர். டாடா, பை பை காய்ஸ்.